அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக நடைபெறுகின்ற 75வது சுதந்திர தின 75 உரை நிகழ்வு 10வது நிகழ்வு. இந்நிகழ்வில் உரை நிகழ்த்துவதற்கு மதுரை செவன்த் டே அட்வென்டிஸ் பள்ளியை சார்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் ஆதித்யா அவர்கள். ஆதித்யா அவர்கள் பேச்சிலும் சிலம்பம் மற்றும் ஓவியம் என பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரர். 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே மண்டல அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பரிசை பெற்றவர். அதுபோல் வானொலியில் கதை சொல்லி என்கின்ற ஒரு நிகழ்வில் தன்னுடைய பேச்சு திறத்தை, கதை சொல்லுகின்ற ஆற்றலை வெளிப்படுத்தியவர். அவரை இங்கு சுதந்திர தின சார்பான உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் வீர முழக்கத்தோடு தமிழ் அன்னையையும் அன்னை தமிழையும் வணங்கி அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். தமிழ்நாட்டில் எண்ணற்ற தமிழ் புலவர்கள் தோன்றி இலக்கிய சுவையுடன் பல கவிதைகளை புனைந்து பெருமை பல சேர்த்திருப்பினும் பாரதியார் மட்டும் தனித்துவம் பெற்று விளங்குகிறார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, பாரத நாட்டின் புரட்சிக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவன் பாரதி, பெண்களின் சம உரிமைக்காக சூளுரைத்தவன் பாரதி, நாட்டுப்பற்றுக்கு நாற்றங்காலிட்டவன் பாரதி, இளம் சிறார்களுக்கு இனிப்பாயிருந்தவன் பாரதி, தமிழுக்கும் தமிழகத்திற்கும் தனி பெருமை சேர்த்தவன் பாரதி, தேன் தமிழ் பாடலின் மூலம் தேசிய உணர்வை ஊட்டியவன் பாரதி, அண்டம் முழுவதையும் கவிதையால் கைக்குள் கொண்டு வந்தவன் பாரதி, இமயமலை போல் தலைப்பாகை எரிமலை போல் இரண்டு கண்கள், இமயமலை போல் தலைப்பாகை எரிமலை போல் இரண்டு கண்கள் கொண்ட அந்த உன்னத கவிஞனின் தெய்வீக பாடல் மட்டுமல்ல தேசிய பாடலுக்கு வரும்போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று சொன்னவன். இந்திய தேசத்தை 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்று பாடியவர். எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாடிய ஒரு பொது உடைமை கவிஞன். பெண் விடுதலைக்கும் மண் விடுதலைக்கும் போராடுவதற்காக பிறந்து வந்த ஓர் அவதாரம். பெண் விடுதலை என்று பாடும்போது ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாடியவர். அது மட்டுமல்ல, கோபத்தோடு மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொன்னவன் பாரதி. பாரதியார் தாம் கண்ட புதுமை பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என எண்ணினார் தெரியுமா? அறிவை கண்டு அச்சம் கொள்ளவை, அறிவை கண்டு அச்சம் கொள்ளவை, விட்கம் வெட்கம் கொண்டு விலகி செல்லாதே, வீரம் கொண்டு வேர்த்து போகவை, மௌனம் கொண்டு மடங்கி போகாதே, பேச்சை கொண்டு பிரமிக்கவை, அதட்டல் கண்டு அடங்கி போகாதே, ஆற்றல் கொண்டு அதிர்ந்து போகவை, பொறுமை கொண்டு புண்ணாய் போகாதே, திறமை கொண்டு திகைத்து போகவை, பணிவை கொண்டு பயந்து போகாதே, துணிவை கொண்டு துக்கத்தை துவைத்து போடு என பாரதியாரின் எழுச்சி ஊட்டிய பாடல்கள் இன்றைய பெண்கள் மண்ணை ஆள்வதிலிருந்து விண்ணை ஆளும் வரை உயர்ந்திருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தலைக்குமாம், நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், அச்சமும் நாணமும் நாய்களுக்கு தான் வேண்டும், பெண்ணுக்கு எதற்கு அச்சம் தேவையில்லை என்கிறார் முண்டாசு கவிஞர். பாரதி ஒரு அட்டவதானி. அட்டவதானி என்று சொன்னால் அனைத்து மொழிகளையும் கற்றறிந்தவர்கள் என பொருள்படும். தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம், ஹிந்தி, லத்தீன், வங்கம் என 14 மொழிகளை கற்றறிந்தவர் இந்த அட்டவதானி. ஆனால் அந்த 14 மொழிகளிலும் கூட
யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னார். தமிழ் மொழியை பொறுத்தவரை ஒரே ஒரு ஆயுத எழுத்து தான் இருக்கிறது. தமிழ் மொழியை பொறுத்தவரை ஒரே ஒரு ஆயுத எழுத்து தான் இருக்கிறது. ஆனால் பாரதியின் கவிதைகளில் மட்டும்தான் அனைத்து எழுத்துக்களும் ஆயுதத்தை ஏந்திக் கொண்டு வலம் வருகிறது. தமிழால் பாரதி பெருமை பெற்றார். பாரதியால் தமிழ் மொழி பெருமை பெற்றது. என்பதையும் எடுத்துக் கூறுகிறேன். தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும் என்று பாரதியார் பாடலின் வாயிலாக நாம் தமிழர் என்று மட்டும் சொல்லிக் கொள்ளாமல் நமது தமிழின் பெருமையை இந்த உலகுக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா கவிஞர்களும் பேனாவிற்கு மை போட்டி எழுதினார்கள். ஆனால் மகாகவி பாரதியார் மட்டுமே மெய் போட்டி எழுதினான். அந்த மெய்யும் எப்படிப்பட்டது தெரியுமா? மக்களின் அடிமைத்தனத்தை அறுத்தெறிய வேண்டும். பெண்ணடிமையை ஒழித்திட வேண்டும். ஆணாதிக்க சமுதாயத்தை அடக்கிட வேண்டும். அனைவருக்கும் சமத்துவம் கிடைத்திட வேண்டும். அதற்கு புரட்சி முழங்கிட வேண்டும் என்று கவி வரிகளை வார்த்தைகளை எரியீட்டிக் கொண்டு பார்த்தார். அது மட்டுமல்ல, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பெண் குழந்தைகளை தைரியமாக இருக்க சொன்னவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய ஒரு தைரிய கவிஞன் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று மார்தட்டி கொண்டவன் இந்த மண் எப்படிப்பட்டது தெரியுமா? நம் தாய் போன்றது. தாயின் மணிக்கொடி வாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் என்று பாடிய ஓர் தத்துவ கவிஞன். அவருடைய செயல்கள் அனைத்தும் தேச அபிமானத்திற்காகவும் தேச விடுதலைக்காகவும் தேச ஒற்றுமைக்காகவும் இருந்தது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவன். சேர மகன் கல்லெடுத்த போதும் பாண்டிய மாமன்னன் மீன் கொடி பொறித்த போதும் இமயமலை எங்களுக்கு சொந்தமென்று பழந்தமிழ் புலவர் யாரும் உரிமை கொண்டாடவில்லை. முதன்முறையாக பாரதிதான் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, என்று இமயத்தை எடுத்து தன் இடுப்பில் முடிந்து கொண்டவன். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று தன் தேசபக்தியை சொன்னவன் பாரதி. பூமியின் அழுத்தத்தில் நிலக்கரி வைரமாக அவதாரம் எடுப்பது போல் சமூக கொடுமைகளின் அழுத்தத்தில் ஒரு மனிதன் கவிஞனாக அவதரித்தான் என்றால் அவன்தான் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், நீதியும் நேர்மையும் உயர்ந்த கல்வியும் அன்பு உடையவர்களும் இவர்களே மேலானோர் என்று சொன்னவன் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அவன் ஒரு மகாகவி, அவன் ஒரு யுகக்கவி, அவன் ஒரு புரட்சி கவி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற புரட்சியாளர். புரட்சியாளர் என்று சொல்லும் போது காந்தி அகிம்சை வழியில் புரட்சி நடத்தினார். சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் ஏந்தி புரட்சி நடத்தினார். ஆனால் இந்த புரட்சிக்காரன் கையிலே கவிதையை எடுத்து வந்தான். பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதி என்று வாழ்ந்து சென்றவன் பாரதி. பாரதிக்கு பின் நிறைய கவிஞர்கள் வந்தார்கள். ஆனால் அதை விட பாரதி விதைத்த கவிதையின் பங்குதான் அதிகம்.
அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திரை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. தளல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று முண்டோ. தத்தரிடத்தரிடத்தரிடத்தும் அவனுடைய வரைகளை படிக்கும் போது படிக்கின்ற அனைத்து மக்களின் மனதிலும் புரட்சி கீதம் பாடும். அந்த கீதம்தான் பாரதி என்று கூறும். அடு போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலைமையை மாற்றி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறுவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை காணென்று கும்மியடி. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பாரதியின் பார்வையில் தெரிந்தது ரௌத்திரத்தி. பாரதியின் எழுத்தில் மிளிர்ந்தது பெண் அடிமையை ஒழிக்க வேண்டும் என்ற தீ. பாரதியின் கவிதைகளில் தெரிந்தது சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்ற தீ. அதனால் தான் அவன் மகாகவி பாரதி. தன் முண்டாசு கட்டுக்குள் தமிழையும் மூளையும் ஒன்றாக சேர்த்து நெருக்கி கட்டியவன் மீசை புலவன் பாரதி. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று அறிவியல் பார்வையை வீசி சென்றவன் நம்முடைய ஆராய்ச்சி கவிஞன் பாரதி. குழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவர்கள் மத்தியில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவர் நமது பாட்ட. அதுக்கப்புறம் நம்ம நிறைவு பண்ணுவோம். இது 75வது சுதந்திர தின நிகழ்வினுடைய 3 நிகழ்வு இந்த அளவில் வந்து நிறைவடைகிறது.